ஹே கைஸ், வெல்கம் டு எம்எஸ்வி சேனல். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா, மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி கிடையாதுங்க. நிறைய விஞ்ஞானிகள் எல்லாருமே ரிசர்ச் பண்ணி நமக்கு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. காலையில் 5 மணிக்கு நம்மளால் ஏன் எந்திரிக்க முடியல அப்படின்றதுக்கான ரீசன், அதை எப்படி ஓவர் கம் பண்ணி வெளியில் வர்றது அப்படின்றது, உங்களை பயன்படுத்துறது மூலயமா உங்களால் இந்த மாதிரி காலையில் 5 மணிக்கு அலாரம் அடித்த உடனே அப்படியே ஸ்னூஸில் போட்டுட்டு மறுபடியும் படுத்து தூங்குற சுகத்தை தடுக்க முடியும். என்னது என்ன நானே பயன்படுத்தணுமா, அது எப்படி முடியும் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, நான் சொல்கிறேன் உங்களால் ஈஸியாக முடியும். இந்த சீரீஸை நீங்கள் ஃபுல்லாக கேட்டு முடித்த உடனே நீங்களே சொல்லுவீங்க கமெண்ட் மூலமா. வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்டுக்கிறேங்க. அது என்னென்னா, நீங்கள் நைட்டு அலாரம் செட் பண்ணுவீங்க. அலாரம் செட் பண்ணக்குள்ளே நான் நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு ரன்னிங் போயிடுவேன், இல்லை ஜிம்முக்கு ஜாயின் பண்ணிவிடுவேன், இல்லைன்னா நாளைக்கு காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு என்னோடய ஆஃபீஸ்க்கு நான் சீக்கிரமாக போயிடுவேன் அப்படின்ற எண்ணத்தில் நீங்கள் அலாரத்தை வந்து செட் பண்ணுறீங்க. ஆனால் காலையில் அந்த அலாரம் அடிக்கக்குள்ளே, நைட்டு நம்ம அலாரம் செட் பண்ணக்குள்ளே இருந்த ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கட்டும்ங்க, ஒரு வந்துட்டு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கட்டும், அது காலையில் இல்லையா? அப்போ அதுக்கு காரணம் நீங்கள் இல்லைங்க, உங்களுக்குள்ளே ஒருத்தன் இருக்கிறான். மனசாட்சின்னு சொல்லிலாம் வந்துட்டு மொக்க போட மாட்டேங்க, ஏன்னா நான் முதல்லே சொல்லிட்டேன், நிறைய ரிசர்ச்சரெல்லாம் ரிசர்ச் பண்ணி சொன்ன விஷயத்த தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன்னு சொல்லிவிட்டு. ஏன்னா காலையில் நீங்கள் சீக்கிரமாக எழுந்திரிச்சா தானே இந்த நாடும் நல்லாயிருக்கும், நீங்களும் நல்லா இருப்பீங்க, உங்களை சுற்றி இருக்கவங்களும் நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லக்குள்ளே உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். நான் நல்லா இருப்பேன், ஓகே, என்னை சுற்றி இருக்கிறவனா சரி, ஓகே, என் குடும்பத்தில் இருக்கவங்க கூட நல்லா இருப்பாங்க, எப்படி வந்துட்டு இந்த நாடு நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சொல்கிறேன், இங்கே எதுவுமே ஒருத்தரை சம்மந்தப்படாமல் எதுவுமே நடக்கிறது கிடையாதுங்க. இப்போ நீங்கள் காலையில் லேட்டாக எழுந்திருக்கிறீங்க, உங்கள் ஆஃபீஸ்க்கு நீங்கள் சரியாக வந்துட்டு நேரத்துக்கு போகிறதில்ல, உங்களுக்கு கீழே ஒரு 10 பேர் வேலை பார்த்துட்ருக்காங்க. அந்த 10 பேருமே நீங்கள் சரியாக வந்துட்டு நேரத்துக்கு போகாததுனால அவங்களும் அதையே வந்துட்டு செய்கிறாங்க, இல்லைனா அவங்கள சரியாக உங்களால் வேலை வாங்க முடியல. இப்போ அந்த 10 பேர் சரியாக வேலை செய்யாததுனால உங்கள் கம்பெனிக்கு நஷ்டம் ஏற்படுங்க. அந்த நஷ்டம் எங்கே போய் சேரும்? லாபம் இவங்களுக்கு அதிகமாக வந்துச்சுன்னா இவங்க வரி கட்டுவாங்க நம்மளுடைய நாட்டுக்கு. இவங்களுக்கு நஷ்டம் மட்டுமே வந்துட்டுருக்கு அப்படின்ற பட்சத்தில் இவங்க எப்படி வரி கட்டுவாங்க? வரி இவங்க அதிகமாக கரெக்டான நேரத்தில் கரெக்டாக வந்து கட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னா அப்போ நாட்டுக்கு தானே நல்லது? இது எங்கே போய் முடியுது பாருங்கள். இன்றைக்கி எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா கிடையாதுங்க. நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு தவறுமே மற்ற எல்லாத்தையுமே பாதிக்கும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. எனக்கு நடந்த இன்னொரு அனுபவத்தை சொல்கிறேங்க. நான் சிக்னலில் நின்றுட்டுருக்கேன், ஒரு கார் என்ன பண்ணுதுன்னா அந்த சிக்னலில் நிற்காமல் கொஞ்சம் முன்னாடி போய் வந்து பிரேக் அடித்து நிறுத்திடுறாங்க. அந்த கார் பிரேக் அடித்ததுனால அதுக்கு பின்னாடி வர்ற காரும் அந்த காரை நம்ம இடிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக ரொம்ப தள்ளி ஒரு அடி கேப்பில் பிரேக் அடிக்கிறாங்க. இன்னொரு கார் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு வந்துட்டு 50 மீட்டர் தள்ளி வந்துட்டு பிரேக் அடிக்கிறாங்க. இன்னொரு கார் என்ன செய்யுதுன்னா அந்த காரை இடிச்சிருதுங்க. அதுக்கு பின்னாடி வர்ற பைக் காரனும் வந்துட்டு இடிச்சிடறாரு இன்னொரு காரையும். அதுக்கு பின்னாடி வர வந்துட்டு ஆட்டோவும் அந்த பைக் காரை இடிச்சிருதுங்க. ஆட்டோவை இன்னொரு வண்டி வந்துட்டு பின்னாடி இடிச்சிருது. இப்படியே பாருங்கள் தொடர்ந்துக்கிட்டே போகுது. இங்கே யார் மேலே வந்துட்டு தவறு அப்படின்னு நினைக்கிறீங்க? இந்த காருக்கார் பிரேக் போட்டார், அது அவரோட பிரச்சனை. அவர் பிரேக் போட்டார், அவர் வண்டியோட தேய்மானம் நடக்க போகுது. ஆனால் அது அவரோட முடியலையே, அவர் வந்துட்டு நடுரோட்டில் நின்று இதெல்லாம் செஞ்சிட்ருக்காரு. இப்போ மற்றவங்களுக்கு இந்த பாதிப்பு இருக்கு இல்லைங்களா? இப்போ பாருங்கள், ஒருத்தர் பண்ணக்கூடிய தவறு பின்னாடி ஆட்டோக்காரருக்கு பின்னாடி இருக்கிற வண்டி வரைக்கும் வந்துட்டு பாதிக்குது அப்படின்றது தான் இந்த இடத்துல வந்துட்டு உண்மைகள். ரொம்ப போர் அடிக்க விரும்பல, அதுதாங்க சொல்கிறேன். உங்களை நீங்கள் மாற்றிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே உங்களை சுற்றி இருக்கிறவங்க, உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு மாறிடுவாங்க. இதெல்லாம் நீங்கள் லேட்டாக எழுந்திரிச்சு ஆஃபீஸ் போகிறதுனால நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோங்க. அதுவே நீங்கள் சீக்கிரமாக எந்திரிச்சிங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்றத இப்போ நம்ம ஒரு தோராயமாக பார்க்கலாம். இன்னும் நம்ம இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கே நம்ம இன்னும் போகலை, இது இன்ட்ரோ மட்டும்தாங்க. இந்த விஷயத்த நான் சொல்கிறேன், நீங்கள் அப்படியே மைண்டில் இமேஜ் பண்ணிக்கோங்க. எப்படின்னா, நீங்கள் காலையில் ஒரு 5 மணிக்கு எந்திரிக்கிறீங்க, ஆனால் நீங்கள் 10 மணிக்கு தான் ஆஃபீஸ்க்கு போகணும். 5 மணிக்கு எந்திரிச்சு ஒரு 1/2 மணி நேரத்துலேயே காலையில் என்னென்ன வேலைகள்லாம் செய்யணுமோ அந்த வேலைகள் எல்லாமே நீங்கள் செஞ்சு முடிச்சிடுறீங்க. அதற்கடுத்தது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, வீட்டில் போய்ட்டு ஒரு அழகாக ஒரு சூப்பராக ஒரு காஃபியை போட்டோ, இல்லை ஒரு டீயை போட்டோ, இல்லை ஒரு க்ரீன் டீயை போட்டோ அழகாக நீங்கள் வந்துட்டு அந்த க்ரீன் டீயை குடிக்கிறீங்க. அழகாக சேரில் உக்காந்துக்கிட்டு நியூஸ் பேப்பரை பார்த்துட்டு குடிக்கிறீங்க. அதற்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சுங்க. இப்போ நீங்கள் 6 மணியை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. 6 மணிக்கு அடுத்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? பர்சனலாக உங்களை பர்சனலாக எப்படி க்ரூம் பண்ணுறது அப்படின்றத பார்ப்பீங்க. இப்போ உங்களுக்கு 24 மணி நேரமும் பத்தில் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்குங்க. இப்போ நீங்கள் வந்து 6 மணிக்கு எல்லா வேலைகளையுமே முடிச்சிட்டீங்க. 7 மணி வரைக்கும் நீங்கள் 7, 8, 9 இவ்வளோ நேரம் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? ஆஃபீஸ்க்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கிளம்புனாலே ஆஃபீஸ்க்கு ரொம்ப பொறுமையாக போனாலே போய் சேர்ந்துடலாம் அப்படின்ற வந்துட்டு ஒரு தூரத்தில் தான் உங்களோட ஆஃபீஸ் இருக்குது. இப்போ உங்களோட கையில் பார்த்தீங்கன்னா 2 ஹவர் இருக்குங்க.
நீங்கள் சீக்கிரமாக எழுந்திரிச்சதுனால ஒரு நாளையில் உங்களுக்குன்னு உங்களை பற்றி யோசிக்கிறதுக்கான ஒரு 2 hours இருக்குது. நல்லா யோசிச்சுக்கோங்க. நீங்கள் வந்து காலையில் எழுந்திரிக்கிறதுனால உங்களுக்கு நிறைய க்ரியேட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வரும். உங்கள் வேலையில் அடப்போடா இதெல்லாம் ஒரு வேலையா, இதிலலாம் எனக்கு க்ரியேட்டிவ் தாட்ஸ் வரணுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிட்ருக்கீங்கன்னா அதுலேயும் வரும். நம்ம ஆன்லைன் ஃபுட் ஆர்டர் டெலிவரி பண்ணுறதுலாம் முதல்ல ஒரு 5-10 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தால் நம்ம என்ன சொல்லியிருப்போம், ஏ மடையா ஃபுட் ஆர்டர்லாம் எவன்டா வாங்குவான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்போம். ஆனால் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற உங்களோட மொபைல்லையே ஸ்விக்கியோட ஆப் இருக்கலாம், இல்லை ஆன்லைன் டெலிவரி பண்ணக்கூடிய ஆப்ஸ் நிறையா இருக்கலாம். அதனால் க்ரியேட்டிவ் தாட் அப்படின்றது இந்த வேலைக்கு வரணும் இந்த வேலைக்கு வரக்கூடாது அப்படின்றது இல்லை. உங்கள் தொழில் சம்மந்தப்பட்டு உங்களுக்கு நிறைய சிந்தனைகள் வரும். நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் அதை எப்படி வந்துட்டு அதிகப்படியாக வந்துட்டு க்ரோத் பண்ணுறது அப்படின்ற தாட்கள் உங்களுக்கு நிறையா வரலாம். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. ஏன்னா மைண்டு ஃப்ரீயாக இருக்குங்க. உங்களுக்கு காலையில் டைமில் எந்த வித யோசனையும் இருக்காது. நீங்கள் வேலை ப்ரெஷரோ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். 10 மணிக்கு ஆஃபீஸ் போயிட்டீங்கன்னா ஆஃபீஸில் இருக்கிறத மட்டும்தான் யோசிப்பீங்க. 5 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டிங்கன்னா வீட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் பற்றி தான் யோசிச்சுட்டு இருப்பீங்க. அதுவே உங்களை பற்றி யோசிக்கிறதுக்கான நேரம் எப்போ இருக்கும், நைட்டு தூங்கக்குள்ளே. அதுவும் நீங்கள் வந்துட்டு 10-11 மணி வரைக்கும் செல்லு நோண்டிட்டு, 12-1 மணி வரைக்கும் செல்லு நோண்டிட்டு, 2-3 மணிக்கு தான் நீங்கள் படுக்கவே ஆரம்பிப்பீங்க. அப்போ தான் யோசிப்பீங்க, நான் கொஞ்சம் வெயிட்டு போட்ட மாதிரி இருக்குது, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களை பற்றி யோசிக்கிறதுக்கான நேரம் அப்போ தாங்க கிடைக்கும். அதனால தான் சொல்கிறேன், நேரமாக எழுந்திரிங்க. நேரமாக எழுந்திரிச்சா அதனுடைய மிராக்களே வேறு. உங்களை நீங்களே பயன்படுத்தி வைங்க. உங்களால் நேரமாக எந்திரிக்க முடியலைன்னா அது எப்படி சயின்டிஃபிக் ரீதியாக இதெல்லாம் எப்படி வந்துட்டு நடந்துகிட்ருக்கு, எப்படி நடக்கும் அப்படின்றது தான் நம்ம இந்த காணொளி மூலிமா முழுமையாக பார்க்க போகிறோங்க. இது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மட்டும் தான் கொடுக்கணும்னு நினச்சேன். இனி வரும் எபிசோடு எல்லாமே உங்களுக்கு எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா ரொம்ப வந்துட்டு ஷார்ட்டாக தாங்க இருக்கும், சயின்டிஃபிக்ஸ் ரீதியாக இருக்கும். அதை நான் உங்களுக்கு நம்ம லாங்குவேஜில் புரிகிற மாதிரி கொண்டு வரேன். நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நாளை மாலை வந்துட்டு 7 மணிக்கு இதனுடைய ஃபஸ்ட் எபிசோடு வந்துடும். நான் இது வரைக்கும் சொன்னது உங்களுக்கு நல்ல ஐடியாவாக இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னா நீங்கள் மறக்காமல் வந்துட்டு ஒரு தம்ஸ்அப் கொடுத்துட்டு உங்களோட கருத்துக்களையும் கமெண்டில் சொல்லிவிடுங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், இனி வரும் எபிசோடு எல்லாமே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தாங்க இருக்கும். போரெல்லாம் அடிக்காது, கவலைப்படாதீங்க. அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருங்க. நம்ம நாளைக்கு